கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 2 நாளைக்கு நான் எபிசோடுக்கான ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பரமேஸ்வரி கேட்குறாங்க, என்ன தீபா பாட்டு பாட ரெடியா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா பாட்டு பாடுறதுக்கு ரெடி அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் தீபா வாயை திறக்க மாட்டாளா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அந்த பக்கம் மாமா சொன்னார்ல அதே மாதிரி இந்த பக்கம் கார்த்தி சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்கிறாங்க, மீனாட்சி நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியா, இந்த மாதிரி கலகலப்பாக பேசினா தானே பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு. அப்புறமா நம்ம மீனாட்சி சிரிக்கிறாங்க. அப்புறமா பாட்டி சொல்கிறாங்க, சரி யார் ஃபஸ்ட்டு பாட போகிறீங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, வேறு யார், என் பொண்ணு தான் அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, சரி மலர் நீ வந்து பாட ஆரம்பியே அப்படின்னு. அப்போ மலருக்கு ஒரு டவுட், ஏன்னா ஏற்கனவே தீபா நல்லா பாடுவான்னு தெரியும். ஸோ மலர் பாடி ஒருவேளை தோற்று போயிட்டா அது எல்லாருக்கும் முன்னாடியிலையும் அவமானப்படணும். ஸோ மலர் ஒரு தீட்டம் போடுறாங்க, என்னென்னா நம்ம இந்த விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு. நேராக மேடைக்கு போயிட்டு நிற்கிறாங்க. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, எவ்வளோ நேரம் இப்படி மயக்க பிடிச்சிக்கிட்டே நிற்பா பாட்டு பாடுமா அப்படின்னு. அப்போ மலர் டக்குன்னு, என்னால் பாட்டு பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு, பாட்டி இந்த வீட்டில் போட்டியெல்லாம் வேணாம், நம்ம எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்ல அதே மாதிரி ஹாப்பியாக இருப்போம், இந்த மாதிரி போட்டியெல்லாம் வச்சா நல்லது கிடையாது, நீங்கள் அந்த வைர நெக்லஸை தீபாவுக்கே கொடுத்துருவோங்க, தீபா தானே இந்த வீட்டோட மருமக, உங்களுக்கு தீபாவை பிடிச்சிருக்குல்ல, நீங்கள் தீபா கிட்டேயே அந்த வைர நெக்லஸை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு பாட்டு சொல்கிறாங்க, என்னம்மா இது பெரியவங்க மாதிரி இப்படி முடிவு எடுக்கிற அப்படின்னு. அதுக்கு மலர் சொல்கிறாங்க, இல்லை பாட்டி ஒருவேளை போட்டி நடந்தால் அது நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனையாகும், எங்கள் அப்பா ஏற்கனவே அபிராமியாக திட்டிக்கிட்டே இருக்காரு, இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கிட்டுங்களேன் மறுபடியும் பிரச்சனையாகும், அதனால் இந்த போட்டியே வேணாம், நீங்கள் வைர நெக்லஸை தீபக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்கிறாரு, பாத்தியாமா என் பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணாக பேசுகிறான்னு, நீங்கள் அந்த வைர நெக்லஸை அபிராமிக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வைர நெக்லஸ் வேண்டாம், மலர் தானே இந்த முடிவு எடுத்தா மலர்கிட்டேயே அந்த வைர நெக்லஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கேட்டுட்டு தீபா கொஞ்சம் ஷாக்கில் இருக்காங்க. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், யாருக்கு இந்த வைர நெக்லஸ் அப்படின்னு. அப்போ அந்த வைர நெக்லஸை எடுத்துகிட்டு வந்து நேராக அபிராமியோட கையில் கொடுத்து, அபிராமி உனக்கு தான் நியாயப்படி இந்த வைர நெக்லஸ் வரணும், நீயே இந்த வைர நெக்லஸை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அபிராமியோட கையில் வைர நெக்லஸை கொடுக்குறாங்க.